கிறிஸ்மஸ் தாத்தா என்று அழைக்கப்படும் சாண்டா கிளாஸ் பற்றி அறிவோமா? துருக்கியின் மீரா நகரில் பிறந்த நிக்கோலஸ் என்ற வாதிரியார் ஒருவர் வாரி வழங்கும் குணம் படைத்தவர். ஏழைகளுக்கு உதவுவார். பல பெண்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளாராம். அவர் குழந்தைகளுக்கு ரகசியமாக பரிசு பொருட்கள் தருவாராம். அவர் சிவப்பு தொப்பி, வெண்ணிற தாடி, உப்பிய வயிறு மற்றும் வயதான தோற்றமுடைய இவர் மான்கள் பூட்டிய வண்டியில் பரிசு பொருள்களுடன் வானிலிருந்து பறந்து வருவாராம். இப்படித்தான் இந்தியாவில் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் பாடல் ஒலிக்கவிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேடமணிந்து வீடு வீடாய் பரிசு பொருட்கள் வழங்குவதையே வழக்கமாக்கி கொண்டனர். இன்றும் கிறிஸ்மஸ் தாத்தா போல் வேடமணிந்து குழந்தைகளுக்கு மிட்டாய், பலூன் போன்றவற்றை தந்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார் கிறிஸ்மஸ் தாத்தா. நாமும் பரிசு பொருட்கள் வழங்குவோமா? கிறிஸ்மஸ்க்கு சில தினங்களுக்கு முன்பே பல வகையான நட்சத்திரங்களை வீடுகளில் தொங்க விடுவது வழக்கம். கிறிஸ்து பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த ஏசையா தீர்க்கதரிசி கூறுகையில், கடவுள் வானத்தில் ஒரு அடையாளத்தை கொடுப்பார், கன்னிகை கர்ப்பவதியாகி குமரனை பெறுவாள் என்றார். அதுபோலவே இஸ்ரேல் நாட்டிலுள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த நேரம் கிழக்கில் அதுவரை வானில் தோன்றியிராத வித்தியாசமான நட்சத்திரத்தை கண்ட தூர தேசத்து ஞானிகள் மூவர் இயேசுவை காண ஜெருசலேமுக்கு வந்தனர். அப்பொழுது அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்த இடம் வரை வந்து மூவருக்கும் வழிகாட்டியதாம். அவர்கள் அந்த தெய்வ குழந்தையை தரிசித்து விட்டு சென்றனர். இதனால் இயேசுவின் பிறப்பின் சின்னமாக நட்சத்திரம் இது நாள் வரை கருதப்பட்டு வருகிறது. நன்றி.